ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காயா கஃபே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஒரு புது ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பார்க்க போகிறீங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை. ஸோ ஆயுத பூஜைக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் வந்து நான் பண்ண பூஜையை வந்து நான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எனக்கு வந்து என்னுடைய நெய்பர் வந்து ஒரு பஞ்சாபி. ஸோ அவங்க வந்து அவங்களோட தைஜி வந்து எனக்கு இங்கே வந்து ரொம்ப அம்மா மாதிரி. எனக்கு அவங்க வந்து இங்கே எனக்காக வந்து இந்த ஸ்பெஷல் டேயில் ஒரு சாங் பாடியிருக்காங்க. ஸோ அந்த சாங்கையும் வந்து உங்களுக்காக நான் வந்து இதில் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் அ ஃபேமஸ் ஹிந்தி சாங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த சாங் எவ்வளோ ஃபேமஸ்ன்றதெல்லாம் தெரியாது எனக்கு. பட் அவங்க எனக்காக பாடியிருக்காங்க, நம்ம வியூவர்ஸ்க்காக நான் வந்து அதை உங்களுக்கு அதை போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து டெல்லியில் தசரா ஃபங்க்ஷன். ஸோ எல்லோரும் அதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ கொரோனா டைமில் நான் வந்து வெளியெல்லாம் போகலை. ஸோ எனக்கு வந்து எப்படின்னு தெரியல. பட் இங்கே நெய்பர்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து பூஜா பண்ணிவிட்டு வந்து இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க ஸ்வீட்ஸ்லாம். ஸோ இது மாதிரி தான் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் எனக்கு எப்படின்னு நான் வெளியே போய் பார்க்கல. ரோட் சைட் நான் போய் பார்க்கணும்னு நினச்சேன். பட் ஹஸ்பண்ட் வந்து இப்போ சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து இப்போ இங்கே ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆஸ் நம்ம பண்ணுற மாதிரியே ஒரு பூஜா பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஓவர் ஹியர். ஸோ தசரா போயிட்டுருக்கு. நம்ம ஆயுத பூஜையும் இங்கே நான் செலிப்ரேட் பண்ணினேன். பட் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து கார் பார்க்கிங் போய் பூஜை பண்ண முடியல. யூஸ்வலாக நம்ம வெஹிக்கிள்ஸுக்கெலாம் வந்து பூஜை பண்ணுவோம். எனக்கு வந்து பைக்கு எல்லாத்துக்கும் இது மட்டும் போட்டேன், நான் பூஜை மட்டும் போட்டேன். பட் நான் வந்து என்னால் கீழே போய் பூஜை பண்ண முடியல. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு இங்கே யாருமே பண்ணலன்னும் போது நம்ம மட்டும் போய் கார் பார்க்கிங்கில் பண்ணுறதுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு காமன் கார் பார்க்கிங், நிறையா ஒரு 15 கார்ஸ் கிட்டே நிற்கும். ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி ஆடாக இருந்தது. ஸோ வந்து பூஜை பண்ண வந்து ப்ரே பண்ணிட்டோம், பூசெல்லாம் போட்டோம். பட் போய் ஆர்த்தி காமிக்கல, வீட்லேயே உள்ளேயே பூஜை பண்ணிட்டோம். ஸோ பூஜை பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த சாங்கையும் நான் உங்களுக்காக போடுறேன். ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் திஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ தட் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தென் உங்களுக்கு வந்து நான் டெல்லியில் நடக்கிறது ப்ளஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்மளோட வீடியோக்கு போகலாம். நம்மளோட பூஜையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூஜையை பார்த்துருப்பீங்க. என்னோட சிம்பிளான பூஜை இது தான். இப்போ நம்ம காதுக்கு விருந்து, நம்ம சாங் கேட்கலாம் வாங்க. கேன கிராத் ஆயி தில் டோனா கேஷகா வஹி ராஜ் தில் கேன கிராத் ஆயி நக்மா சகோய் ஜாக் உடா பதன் नगमा सा कोई जाग उठा बदन में झनकार की सी थर थरी अतन में झनकार की सी थर थरी अतन में ओ प्यार की इन्हें धड़कती धड़कती फिजाओं में रहने की रात आई दिल जो न कह सका
वही राग दिल कहने की रात आई। अब तक दबी थी एक मौज अलमा, अब तक दबी थी एक मौज अलमा, लब तक दुआई बन गई या तूफान। हो बात प्यार की बहकती बहकती निगाहों में कहने की रात आई। दिल जो न कह सका वही राज दिल कहने की रात आई। गुजरे न ये शब खोल दू ये जुल्फे, गुजरे न ये शब खोल दू ये जुल्फे, तुमको छुपा लूं मूंद के मैं पल के। हो बेकरार सी लरजती लरजती शिछाओं में रहने की रात आई। दिल जो न कह सका वही राज दिल कहने की रात आई। दिल जो न कह सका ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீ மீனிங் தெரியல, பட் ஐ என்ஜாய்டு ஹர் சிங்கிங். அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஏஜ்டாக இருந்தாலும் இவ்வளோ அழகாக நமக்காக நான் கேட்ட உடனே வந்து முன் வந்து பாடினாங்க. ரொம்ப ஹெசிடேட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த ஏஜில் இவ்வளோ பிரிஸ்காக இப்படி இருக்கிறது வந்து ரியலி 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 இட் இஸ் அப்ரிஷியேட்டட். ஹோப் யூ ஆல் கண்டிப்பாக இந்த அவங்க பாடின சாங் அவங்க ஏஜுக்கு நம்மலாம் மரியாதை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க பாடினது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.